இன்னைக்கு ரிலீஸ் ஆன லாரன்ஸோட ருத்ரன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாக்கலாம். லாரன்ஸ் சரத்குமாரோட ஆளுங்களை வரிசையா கொலை செய்யறாரு. அவர் ஏன் அப்படி கொலை செய்யறாரு, அவருக்கும் சரத்குமாருக்கும் என்ன பிரச்சனை, கடைசியா சரத்குமாரா லாரன்ஸ் என்ன செஞ்சாரு, இதுதான் ருத்ரனோட ஒன்லைன் ஸ்டோரி. இது ஃபேமிலியா கொலை செஞ்சவங்கள தேடி போய் கொலை செய்யற ஒரு பழிவாங்கிற ஸ்டோரி தான். எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவு பெருசா எதுவும் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அம்மா சாங் செம எமோஷனலா செகண்ட் ஹாஃப் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வர அந்த பகைமுடி சாங் மரணமாசா இருந்தது. இந்த பகைமுடி சாங் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். போஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும், அந்த சீனும் ஹார்ட் டச்சிங்கா நல்லா இருந்தது. பிஜிஎம்ல இன்னமும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லாரன்ஸ், பிரியபாணி சங்கர், சரத்குமார், காளி வெங்கட்னு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ருத்ரன்ல வர நிறைய இடங்கள் பழைய படம் பாக்குற ஒரு ஃபீலை கொடுக்கும். லாரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்வாரு, ஆனா அவருக்கு சேலரி கவர்ல போட்டு தருவாங்க. அந்த சீன்லாம் பார்க்க செம குபீரா இருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல எக்கச்சக்கமா வரும். சோ போறப்பே மூளையை கழட்டி வெளியில வச்சுட்டு போறது நல்லது. கிளைமேக்ஸ்ல ருத்ரன் டூக்கு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. சோ ருத்ரன் டூ எடுக்க பிளான் போட்டிருக்காங்க போல. அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்துல சுத்தமா இல்ல. ஓவராலா கொஞ்சம் சொதப்பலான ஃபர்ஸ்ட் ஆஃப், சூப்பரான செகண்ட் ஆஃப். ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா பிஎன்சி ஆடியன்ஸ், மாஸ் கமர்ஷியல் படங்களை விரும்பி பாக்குற ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த மூவியை ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ருத்ரன்.